வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தோல் துவையல். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணி ரெண்டையும் கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். நல்ல மணம் கொடுக்கும் உளுந்து வறுப்பட்ட உடனே. அது கூட 5-6 வத்தலை ஆட் பண்ணிக்கிறேன். வத்தலையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்து விட்டுட்டே இருக்கணும். 5-6 பூண்டு பல்லை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் 15 எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம பீக்கங்காய் தோலை எடுத்து வச்சுருப்போம், அந்த தோலை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோலில் நிறைய சத்து இருக்குது, நமக்கு வயிறு புண்ணுலாம் வரும், அதெல்லாம் சரி செய்யக்கூடியது. உடலை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கூடும். இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்பு சூட்னால் ரொம்ப ஹீட் ஆகி அல்சர் கூட வர ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது தான் இந்த பீர்க்கங்காய் தோல். இது கூட கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட வேண்டியதான். எல்லாம் வதங்கின பிறகு கடைசியில் இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூவையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுறணும். ஆறின பிறகு அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நமக்கு சூப்பரான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு நல்லா சூடாக வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா தோசை இட்லிக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.